வணக்கம். வைகுண்ட ஏகாதசி முன்னிட்டு புதுவை திருபுவனை பகுதியில் அமைந்துள்ள பெருமாள் கோவிலில் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் சாமி தரிசனம் செய்தார். நாடு முழுவதிலும் உள்ள பெருமாள் கோவிலில் சொர்க்கவாசல் என்ற பரமபத வாசல் திறப்பு நிகழ்ச்சி அனைத்து கோவில்களிலும் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி அருகே உள்ள திருபுவனை பகுதியில் அமைந்துள்ள பெருமாள் ஆலயத்தில் விசேஷ பூஜைகளுடன் வண்ண வண்ண பூக்கள் மற்றும் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு வைகுண்ட ஏகாதசி உற்சவ சொர்க்கவாசல் நடைத்திறப்பு நிகழ்ச்சி நடந்தது. நிகழ்ச்சியில் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலாளருமான திரு ஜான்குமார் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். விழாவில் கலந்து கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜான்குமார் அவர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பொன்னாடை அணிவித்து சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ வில்லிபுத்தூரில் விசேஷமாக வரவழைக்கப்பட்ட மாலையும் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமாருக்கு அணிவிக்கப்பட்டு சுவாமி திருவுருவப்படமும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். வைகுண்ட ஏகாதசி முன்னிட்டு பெருமாள் கோவில்களில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. மார்கழி மாதம் என்றாலே அது பெருமாளுக்குரியது என்பது நம்பிக்கை. அப்படிப்பட்ட மார்கழியில் முக்கியமான நாள் வைகுண்ட ஏகாதசி. பெருமாள் பக்தர்களுக்கு வைகுண்ட ஏகாதசி மிகவும் முக்கியமான திருநாளாக விளங்குகிறது. அன்றைய நாளில் பக்தர்கள் விரதம் இருந்து கண் விழித்து பெருமாளை தரிசனம் செய்வது சிறப்பு. மேலும் ஏகாதசி என்று நடைபெறும் சொர்க்கவாசல் திறப்பு மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதப்படும். பெருமாள் சொர்க்கவாசல் வழி எழுந்தருளி தரிசனம் கொடுக்க பக்தர்களும் அதே சொர்க்கவாசல் வழியாக வந்து பெருமாளை சேவிப்பது வழக்கம். மார்கழி மாதத்தில் வரும் வளர்பிறை 11ஆம் நாள் இந்துக்களால் வைகுண்ட ஏகாதசி என கொண்டாடப்படுகிறது. மார்கழி மாதத்தில் வைணவர்கள் தாம் வழிபடும் திருமாலின் இருப்பிடமாக கருதும் வைகுண்டத்தின் கதவுகள் திறக்கப்படுவதாக நம்புகின்றனர். இந்நாளின் முன்னிரவில் கண் உறங்காமல் திருமாலின் புகழ்பாடி கோவிலுக்கு செல்வர். விடியற் காலையில் பெருமாள் கோயில்களில் பொதுவாக வடக்கு திசை எப்பொழுது மூடப்பட்டிருக்கும். வைகுண்ட ஏகாதசி அன்று மட்டும் இது திறக்கப்படும். அப்போது சொர்க்க வாயில் என்று அழைக்கப்படும் இந்த வாயில் வழியை சென்று இறைவனை வழிபடுவர். அதன்படி இன்று வைகுண்ட ஏகாதசி கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி புதுச்சேரி காந்தி வீதியில் உள்ள வரதராஜ பெருமாள் கோயிலில் இன்று காலை 5 மணிக்கு சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. சொர்க்கவாசலுக்கு பல்வேறு சிறப்பு தீபாரதனை காட்டப்பட்டு கோயில் பட்டாச்சாரியர்கள் முன்னிலையில் பெருமாள் சொர்க்கவாசல் வழியாக கோயிலுக்குள் சென்றார். தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்டு பெருமாள் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அனைவரும் கொரோனா முன்னெச்சரிக்கையுடன் சுவாமி வணங்கி சென்றனர். பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இதையடுத்து இன்றிரவு ராப்பத்து உற்சவம் தொடங்க உள்ளது. இரவு 7 மணிக்கு சுவாமி உள் புறப்பாடு நடக்கிறது. இதே போன்று முத்தியால்பேட்டை சீனிவாச நகர் பகுதியில் அமைந்துள்ள லட்சுமி ஐக்கிரவர் பெருமாள் கோவிலில் இன்று சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. சொர்க்கவாசலுக்கு பல்வேறு சிறப்பு தீபாரதனை காட்டப்பட்டு கோயில் பட்டாச்சாரியர்கள் முன்னிலையில் பெருமாள் சொர்க்கவாசல் வழியாக கோயிலுக்குள் சென்றார். தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட பெருமாள் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். மேலும் முதலியார்பேட்டை வன்னிய பெருமாள் கோயில், விளியனூர் தென்கலி வரதராஜ பெருமாள் கோயில், கலிங்கமலை ரங்கநாதர் கோயில், செட்டிப்பட்டு வரதராஜ பெருமாள் கோயில், பஞ்சவடி சீனிவாச பெருமாள் கோயில் உள்ளிட்ட கோயில்களில் வைகுண்ட ஏகாதசி கொண்டாடப்பட்டு சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடந்தது. புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட பிருந்தாவனம் பகுதியில் சாலை அமைக்கும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் ஆய்வு செய்தார். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட பிருந்தாவனம் பகுதியில் 9வது குறுக்கு தெருவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 3 லட்சம் செலவில் சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் சாலை அமைக்கும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் புதுவை முதல்வரின் பாராளுமன்ற செயலாளருமான திரு ஜான்குமார் அவர்கள் நேரில் சென்று ஆய்வு செய்தார். ஆய்வின் போது சாலை அமைக்கும் பணியின் தற்போதைய நிலை மற்றும் சாலையின் தரம் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். நிகழ்ச்சியின் போது பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் மற்றும் பகுதி பொதுமக்கள் உடனிருந்தனர். புதுச்சேரி குயவர்பாளையம் அருள்மிகு செல்வ முத்துக்குமார சுவாமி ஆலயத்தில் 108 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. குயவர்பாளையம் ஸ்ரீ முத்து விநாயகர் ஸ்ரீ செல்வ முத்துக்குமார சுவாமி ஆலயத்தில் புத்தாண்டை முன்னிட்டு காலை சந்தன காப்பு அலங்காரத்தில் அருள்பாலித்த முத்துக்குமார சுவாமிக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாலை 108 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. நிகழ்ச்சியில் திரளான சுமங்கலிகள் பங்கு கொண்டு விளக்கேற்றி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்தனர். நிகழ்ச்சி நிறைவில் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் அரங்காவல் குழுவினர் தலைவர் டாக்டர் கணேஷ், துணைத் தலைவர் ரமேஷ், செயலர் கோபால், பொருளாளர் கணேஷ் மற்றும் கோவில் நிர்வாக அதிகாரி செந்தில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய அர்ச்சகர் சேகர் விஜயகுமார் செய்திருந்தார்.
புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது விபத்தில் சிக்கி 57க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். புதுச்சேரியில் நேற்று முன்தினம் நள்ளிரவு புத்தாண்டு கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதில் இளைஞர்கள் இளம் பெண்கள் அதிக அளவில் கலந்து கொண்டனர். புத்தாண்டு பிறக்கும் உற்சாகத்தில் நள்ளிரவில் மதுபோதையில் இளைஞர்கள் தாறு மாறாக இருசக்கர வாகனங்களில் நகர சாலைகளில் வலம் வந்தனர். சிலர் அசுர வேகத்தில் சீறி பாய்ந்தனர். இந்த நிலையில் கொண்டாட்டம் முடிந்து ஊர் திரும்பிய பலர் தாறுமாறாக வாகனம் ஓட்டி விபத்தில் சிக்கி படுகாயமடைந்தனர். அவர்கள் அருகே உள்ள அரசு மற்றும் தனியார் ஆஸ்பத்திரிகளில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர். அந்த வகையில் புதுச்சேரி அரசு ஆஸ்பத்திரியில் 28 பேரும், கதிர்கமம் அரசு ஆஸ்பத்திரியில் 21 பேரும், கோரிமேடு ஜிப்மர் ஆஸ்பத்திரியில் 8 பேரும் சிகிச்சை பெற்றனர். இதை தவிர தனியார் ஆஸ்பத்திரிகளிலும் பலர் சிகிச்சை பெற்றனர். புதுச்சேரியில் போக்குவரத்து நெரிசல் என்பது தொடர்ந்து நீடித்து வருகிறது. இதற்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் முக்கிய சந்திப்புகளில் கண்காணிப்பு கேமராக்களை முறையாக பொருத்தி ஒளிபெருக்கி அமைத்து போக்குவரத்து போலீசார் இருந்த இடத்தில் இருந்தபடி அனைத்து சந்திப்புகளையும் கண்காணிக்க முடியும். சிறிய மாநிலமான புதுச்சேரியில் இவற்றுக்கான சாத்தியக்கூறுகள் இருந்தும் அதை உடனடியாக நடைமுறையில் கொண்டு வர வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி கல்வி பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு துலுக்கானத்தம்மன் உடனுறை ஸ்ரீ கெம்பீஸ்வரர் ஆலயத்தில் புத்தாண்டை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமியை வழிபட்டனர். புதுச்சேரி காமராஜர் சாலை ஜெயராம் ஹோட்டல் எதிரே கல்வி பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு துலுக்கானத்தம்மன் உடனுறை ஸ்ரீ கெம்பீஸ்வரர் ஆலயத்தில் புத்தாண்டை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் புத்தாண்டை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து அம்மன் மற்றும் சிவபெருமானுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமியை தரிசனம் செய்தனர். மேலும் பூஜையில் கலந்து கொண்டு அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. பின்னர் 108 தேங்காய் உடைக்கப்பட்டது. 2023 ஆண்டு ஆங்கில புத்தாண்டை வரவேற்கும் விதமாக அமைச்சர் நமச்சிவாயத்தை முக்கிய பிரமுகர்கள் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு அரசியல் தலைவர்களை சந்தித்து முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக ஆங்கில புத்தாண்டை வரவேற்கும் விதமாக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களை அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்து அரசியல் பிரமுகர்கள் பொதுமக்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதில் பாஜக மாநில செயலாளர் ஜெயக்குமார் ரெட்டியார், மங்களம் தொகுதி பாஜக பொறுப்பாளர் செந்தில்குமரன், காசி விஸ்வநாதர் ஆலி, அரங்கவள குழு தலைவர் கார்த்திகேயன், பாஜக அனைத்து கூடுதல் பிரிவுகளின் பொறுப்பாளர் சரவணன், புதுச்சேரி மாநில பாஜக செயற்குழு உறுப்பினர் செல்வகுமார், தொழிலதிபர் முகமது யூனஸ், முருகப்பன், பூக்கடை ரமேஷ், மதகடிப்பட்டு பாஸ்கர், அதிமுக மாநில சிறுபான்மையினர் செயலாளர் நாசர், சுத்துக்கேணி பாஸ்கர், ஆயுஜி சந்திரன் உள்ளிட்ட பல்வேறு காவல்துறையின் உயர் அதிகாரிகள், தொழிலதிபர்கள், அரசியல் கட்சி பிரமுகர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்ந்தனர். முட்டை விலை வரலாறு காணாத அளவு உயர்ந்துள்ளதால் முட்டை பிரியர்கள் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். நாமக்கல் மண்டலத்தில் சுமார் 1100 கோழி பண்ணைகளில் 7 கோடி முட்டையிடும் கோழிகள் வளர்க்கப்படுகிறது. தினமும் 5 கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுகிறது. தமிழக அரசின் சத்துணவு திட்டத்துக்கு வாரம் 3 கோடி முட்டைகள் அனுப்பப்படுகிறது. தமிழகம், புதுச்சேரி மற்றும் கேரளா வட மாநிலங்களுக்கு நாமக்கல் முட்டைகள் செல்கிறது. கோழி பண்ணைகளில் உற்பத்தியாகும் முட்டைகளில் 52 கிராம் கொண்ட பெரிய முட்டைக்கு NECC வாரம் 3 முறை விலை நிர்ணயம் செய்து வருகிறது. கடந்த ஒரு வாரமாக முட்டையின் பண்ணை கொள்முதல் விலை 550 காசாக இருந்து வந்தது. இந்நிலையில் நேற்று NECC மண்டல சேர்மன் டாக்டர் செல்வராஜ் 5 காசுக்கு உயர்த்தி ஒரு முட்டையின் விலை 555 காசாக நிர்ணயம் செய்துள்ளார். கடந்த 40 ஆண்டுகால கோழிப்பண்ணை வரலாற்றில் இதுவே அதிகபட்ச முட்டை விலையாகும். இதற்கு முன் 2 முறை முட்டையின் அதிகபட்ச விலை 550 காசாக இருந்துள்ளது. இது குறித்து NECC நிர்வாகிகள் கூறுகையில், வட மாநிலங்களில் கடும் குளிர்வு நிலவுகிறது. இதனால் அங்கு முட்டை தேவை அதிகரித்துள்ளது. இதையொட்டி அனைத்து மண்டலங்களிலும் முட்டையின் விலை உயர்ந்து வருவதால் நாமக்கல் மண்டலத்திலும் முட்டை விலை உயர்த்தப்பட்டுள்ளது. தற்போது வெளிநாடுகளுக்கு முட்டை ஏற்றுமதியும் அதிகரித்து வருகிறது. முட்டையின் தேவை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் வரும் வாரங்களில் முட்டை விலை தொடர்ந்து அதிகரிக்க வாய்ப்புள்ளது. தற்போது நாமக்கல் மண்டலத்தில் முட்டையின் உற்பத்தி செலவு ஒரு முட்டைக்கு 475 முதல் 480 காசுகள் வரை ஆகிறது. எனவே முட்டை விலை தொடர்ந்து உயர்ந்தால்தான் கோழி பண்ணை தொழிலை பண்ணையாளர்கள் லாபகமாக செய்ய முடியும் என்றனர். NECC-யின் பண்ணை கொள்முதல் விலை 555 காசாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதால் முட்டையின் சில்லறை விற்பனை விலை 6 ரூபாய் முதல் ரூபாய் 6.20 வரை உயரும் நிலை ஏற்பட்டுள்ளது. முட்டையின் விலை தொடர்ந்து ஏறுமுகத்தில் உள்ளதால் முட்டை பிரியர்கள் சோகத்தில் உள்ளனர்.
புதுச்சேரியில் 27 கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் 7 எம்டிஸ் பணிகளை நிரப்புவதற்கு விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என்று அரசு தெரிவித்துள்ளது. புதுச்சேரி அரசின் பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்கள் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. முதற்கட்டமாக 1060 பணியிடங்கள் நிரப்ப முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி ஒவ்வொரு துறையிலும் காலியாக உள்ள பணியிடங்கள் நிரப்புவதற்கு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகிறது. இதுவரை யுடிசி, எல்டிசி, வேளாண் அலுவலர், காவலர், சப் இன்ஸ்பெக்டர், தீயணைப்பு வீரர் உள்ளிட்ட பல்வேறு பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறை மூலம் குரூப் சி பிரிவில் உள்ள 27 கிராம நிர்வாக அலுவலர், 7 எம்டிஎஸ் என 35 பணியிடங்களுக்கு டிசம்பர் 12 தேதி முதல் விண்ணப்பிப்பது தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என்று தெரிவிக்கப்பட்டு இருந்தது. ஆனால் 20 நாட்கள் கடந்த நிலையிலும் இதுவரை அறிவிப்பு வெளியாகவில்லை. தவிர்க்க முடியாத காரணங்களால் இப்பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை வெளியிடுவதில் காலதாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும், இப்பணியிடங்களுக்கு விண்ணப்பிப்பதற்கான புதிய தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறை தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் அரையாண்டு விடுமுறை முடிந்து பள்ளிக்கு சென்ற மாணவ மாணவிகள் அரசின் அறிவுறுத்தலின்படி முகக்கவசம் அணிந்தபடி சென்றனர். புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் முதல் புத்தாண்டு வரை பள்ளிகளுக்கு அரையாண்டு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது. அரையாண்டு விடுமுறைக்கு பின் இன்று பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட்டது. மாணவ மாணவிகள் ஆர்வத்தோடு பள்ளிக்கு வந்தனர். புதிய வகை கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசு எடுத்துள்ளது. மக்கள் அனைவரும் அனைத்து பொது இடங்கள், கடற்கரை சாலை, பூங்காக்கள் மற்றும் திரையரங்குகளில் கண்டிப்பாக முகக்கவசம் அணிந்து சமூக விலகலை கடைபிடிக்க வேண்டும். மேலும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு செல்லும் அனைத்து மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் இதர ஊழியர்கள் கட்டாய முகக்கவசம் அணிவதை உறுதி செய்ய வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. கொரோனா கட்டுப்பாட்டு நடைமுறைகளின்படி செயல்பட அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தனியார் பள்ளிகள் பெற்றோர்களுக்கு SMS மூலம் மாணவர்களை முகக்கவசம் அணிந்து அனுப்பும்படி தகவல் தெரிவித்திருந்தனர். அரசு பள்ளி நோட்டீஸ் போர்டில் முகக்கவசம் அணிந்து வரும்படி ஒட்டப்பட்டிருந்தது. இதனால் விடுமுறை முடிந்து பள்ளிக்கு வந்த மாணவர்கள் அனைவரும் முகக்கவசம் அணிந்து வந்தனர். மரக்காணம் அருகே ஞான கல்மேடு பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு பொதுமக்கள் நலன் கருதி மகா யாகம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மரக்காணம் அருகே உள்ள ஞான கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூத காளியம்மன் திருக்கோவிலில் ஆங்கில புத்தாண்டை வரவேற்கும் விதமாக ஆலயத்தில் பொதுமக்களின் நலன் கருதி மக்கள் நோய் நொடி இன்றி வாழ மகா யாகம் நடைபெற்றது. முன்னதாக அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர், இளநீர், ஜவ்வாது, அபிஷேகத்தூள், பழங்கள், பஞ்சாமிர்தம் ஆகியவை கொண்டு அபிஷேகம் செய்து தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து மாலை குருக்களால் யாகசாலை சிறப்பு பூஜை நடைபெற்றது. ஆங்கில புத்தாண்டை வரவேற்கும் விதமாக விழாவில் 10க்கும் மேற்பட்ட சுற்றுப்புற கிராம பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி நிறைவில் விழாவில் கலந்து கொண்டு பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டன. புதுச்சேரி போத்தீஸில் புத்தாண்டை கொண்டாடும் விதமாக குழந்தைகளுக்கான போட்டி நடைபெற்றது. வாடிக்கையாளர்களை என்றும் மகிழ்விக்கும் புதுச்சேரி போத்தீஸ் தொடர்ந்து 4வது முறையாக வருடந்தோறும் ஜனவரி 1 குழந்தைகளுக்கான போட்டி நடத்துவதை வழக்கமாக கொண்டுள்ளது. குழந்தைகளின் கற்பனை திறன், போட்டி மனப்பான்மையை ஊக்குவிக்கும் விதமாக சதுரங்கம், கேரம் மற்றும் ஓவிய போட்டியை மனிதவள மேலாளர் மகேஷ் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர். இதில் 2000 மேற்பட்ட குழந்தைகள் காலை முதலே போத்தீஸ் வளாகத்தில் ஆர்வமுடன் போட்டிகளில் பங்கேற்றனர். போத்தீஸ் வளாகமே குழந்தைகளால் நிரம்பி இருந்தது. அவர்கள் கைகளால் தீட்டிய ஓவியங்கள் அனைவரும் ரசிக்கும் வண்ணமாய் இருந்தது. போட்டியின் முடிவில் குழந்தைகளுக்கு உணவு வழங்கப்பட்டு பரிசுகளும் வழங்கப்பட்டது. மேலும் இப்போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசளிப்புகள் இன்னும் சில வாரங்களில் நடைபெறும் என போத்தீஸ் பொது மேலாளர் அருண்மொழி தெரிவித்தார். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் பணிபுரியும் குரூப் ஏ, பி, சி ஊழியர்கள் வரும் 31 தேதிக்குள் அசையா சொத்து கணக்கை சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஜிப்மரில் உள்ள அனைத்து தலைவர்களுக்கும் நிர்வாக அலுவலர் சிவபாலன் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் மத்திய குடிமை பணிகள் நடத்தை விதிகளின் அடிப்படையில் ஜிப்மரில் பணிபுரியும் குரூப் ஏபிசி ஊழியர்கள் 31/12/2022 அன்று அவர்களது பெயரிலோ அல்லது அவர்களது குடும்ப உறுப்பினர்களின் பெயரிலோ வைத்திருக்கும் அசைய சொத்தின் முழு விவரங்களையும் சமர்ப்பிக்க வேண்டும். ஒரு அதிகாரிக்கு சொத்து இல்லை என்றால் இல்லை என்று படிவத்தில் தெரிவிக்க வேண்டும். ஜிப்மரில் உள்ள அனைத்து துறைகள் தங்களது கீழ் பணிபுரியும் ஊழியர்களிடம் இது பற்றி தெரிவித்து அசைய சொத்து குறித்த விவரங்களை
படிவத்தில் குறிப்பிட்டு வரும் 31ஆம் தேதிக்கு முன்பாக சேவை பதிவுகளை பராமரித்து வரும் பிரிவில் சமர்ப்பிப்பதை உறுதி செய்ய வேண்டும். அசைய சொத்து கணக்கை சமர்ப்பிக்க தவறினால் நிர்வாக ரீதியான நடவடிக்கை எதிர்கொள்ள நேரிடும் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுண்ணாம்பாறு படகு குழாமில் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் ரூபாய் 75 லட்சம் வசூலாகி உள்ளது. ஊழியர்கள் மத்தியில் மகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. புதுவையில் கிறிஸ்துமஸ் புத்தாண்டை கொண்டாட வெளிமாநில பயணிகள் குவிந்திருந்தனர். அவர்கள் படகு குழாமுக்கு சென்று படகு சவாரி செய்தனர். இதனால் கடந்த 10 நாட்களாக புதுச்சேரி சுற்றுலாத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள நோணாங்குப்பம் சுண்ணாம்பாறு படகு குழாம் களை கட்டி இருந்தது. இதனால் புதுவை அரசுக்கும் கணிசமான வருவாய் கிடைத்தது. இந்நிலையில் நேற்று ஒரு நாள் மட்டும் ரூபாய் 22 லட்சம் வசூலானது. நேற்று 9.04 லட்சமும் கடந்த வெள்ளிக்கிழமை 9.70 லட்சமும் வருவாய் கிடைத்தது. 23ஆம் தேதி ரூபாய் 4.29 லட்சமும் 24ஆம் தேதி ரூபாய் 8.69 லட்சமும் 25ஆம் தேதி ரூபாய் 10.97 லட்சமும் 26ஆம் தேதி ரூபாய் 7.96 லட்சமும் 27ஆம் தேதி ரூபாய் 9.66 லட்சமும் 28ஆம் தேதி 8.61 லட்சமும் 29ஆம் தேதி ரூபாய் 9.96 லட்சமும் வசூலாகி உள்ளது. இதனால் ஒட்டுமொத்தமாக சுமார் ரூபாய் 75 லட்சம் வசூலானது. இந்த பணத்தை கொண்டு சுற்றுலா வளர்ச்சிக் கழக ஊழியர்களுக்கு வழங்கப்படாமல் நிலுவையில் இருந்த 2 மாத சம்பளமும் 8 மாத ஜிஎஸ்டி வரி பாக்கியும் சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் செலுத்தியுள்ளது. சுண்ணாம்பாறு படகு குழாமுக்கு கடந்த ஒரு வாரமாக தினமும் சராசரியாக 4000 பேர் வந்து சென்றுள்ளனர். புத்தாண்டை கொண்டாட நேற்று முன்தினமும் நேற்றும் சுமார் 2.5 லட்சம் பேர் புதுச்சேரிக்கு வந்துள்ளனர் என்று சுற்றுலா வளர்ச்சிக் கழக மேலாண் இயக்குநர் பாலாஜி தெரிவித்தார். மேலும் படகு குழாமில் உள்ள கழிப்பறைகள் மேம்படுத்தும் பணி தனியார் நிறுவனத்தினர் பெரு நிறுவன பங்களிப்பு திட்டத்தின் கீழ் செய்ய உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பேச்சுவார்த்தையில் சுமூக உடன்பாடு ஏற்பட்டதை தொடர்ந்து பாண்லி முகவர்கள் தங்களது போராட்டத்தை வாபஸ் பெற்றனர். புதுவையில் பாண்லே பாலை நேரத்தோடு சப்ளை செய்ய வேண்டும், தட்டுப்பாடின்றி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை பாண்லே முகவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். அவர்கள் தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி பாண்லே அலுவலகத்தை நேற்று முன்தினம் முற்றுகையிட்டனர். அவர்களுக்கு அதிகாரிகள் சரியான பதில் அளிக்கவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த முகவர்கள் பாண்லே பாலை விற்காமல் புறக்கணிக்கப் போவதாக அறிவித்தனர். இந்நிலையில் நேற்று முன்தினம் மாலையில் பாலை வாங்கி விற்பனை செய்யாமல் திருப்பி அனுப்பினர். இதனால் பாண்லே பால் கிடைக்காமல் பொதுமக்கள் அவதியடைந்தனர். அதிர்ச்சியடைந்த அதிகாரிகள் அந்த பாலை பாண்லே பூத்களில் இறக்கி விற்பனை செய்தனர். இதன் காரணமாக பொதுமக்களுக்கு ஓரளவு பால் கிடைத்தது. இதைத் தொடர்ந்து பாண்லே அதிகாரி ஜோதிராஜன் முகவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்பொழுது தேவையான பாலை சரியான நேரத்தில் வழங்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். அவரது உறுதிமொழி ஏற்று பாண்லே முகவர்கள் தங்களது போராட்டத்தை வாபஸ் பெற்று வழக்கம் போல் பால் விற்பனை செய்தனர். புத்தாண்டை முன்னிட்டு பஞ்சவடி பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயிலில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அருகே உள்ள பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவிலில் புத்தாண்டையொட்டி பொதுமக்கள் சிறப்பு தரிசனம் செய்ய கோயில் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதனை முன்னிட்டு நேற்று காலை 3 மணிக்கு கோபூஜை நடந்தது. அதனைத் தொடர்ந்து அனைத்து சன்னதிகளும் விஸ்வரூபம் கண்டறியப்பட்டது. தொடர்ந்து ராமர் பாதுகைக்கு பால், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட விசேஷ திரவியங்களால் திருமஞ்சனம் நடந்தது. காலை 10 மணிக்கு பாலாம்பாளின் வயலின் கச்சேரி நடந்தது. சென்னையைச் சேர்ந்த ஒரு பக்தரின் வேண்டுகோளுக்கிணங்க பஞ்சமுக ஆஞ்சநேயர் பழங்களால் அலங்கரிக்கப்பட்டு விசேஷ அலங்காரத்துடன் பஞ்சமுக ஆஞ்சநேயர் பக்தர்களுக்கு அருள் பலித்தார். 2023 புத்தாண்டையொட்டி 2023 கிலோவில் பூந்தி தயாரிக்கப்பட்டு லட்டு பிரசாதமாக பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. புதுச்சேரிக்கு புத்தாண்டு கொண்டாட வந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த ஐடி ஊழியர் நண்பர்களுடன் குளிக்கும் பொழுது கடலில் அடித்து செல்லப்பட்ட நிலையில் அவரது உடல் கரை ஒதுங்கியது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவை சேர்ந்தவர் தீபக் பெங்களூரில் தனியார் ஐடி கம்பெனியில் ஊழியராக பணியாற்றி வந்தார். புத்தாண்டு கொண்டாடுவதற்காக நண்பர்கள் 6 பேருடன் புதுச்சேரி வந்தவர்கள் தனியார் விடுதியில் அறையெடுத்து தங்கினர். மேலும் கடலில் குளிக்க ஆசைப்பட்டு தீபக் உள்ளிட்ட 7 பேரும் கோட்டக்குப்பம் அடுத்த பொம்மையார் பாளையம் அருகே உள்ள சூரிய பீச்சில் குளித்தனர். அப்பொழுது ராட்சசாலை தீபக்கை கடலுக்குள் இழுத்து சென்றது. இதனை பார்த்து அவரது நண்பர்கள் அவரை காப்பாற்ற முயற்சித்து முடியவில்லை. இந்த நிலையில் ஐடி ஊழியரின் உடல் கரை ஒதுங்கியது. இதுகுறித்து கோட்டக்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த ஆண்டு அதிகமான குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட பட்டியலில் முதல் 2 இடங்களை விளையனூர் மற்றும் பெரியகடை காவல் நிலையங்கள் பிடித்துள்ளன.
புதுவை காவல்துறையில் டிஜிபி ஏடிஜிபி ஐஜி சீனியர் எஸ்பிக்கள் எஸ்பிக்கள் இன்ஸ்பெக்டர்கள் எஸ்ஐக்கள் ஏஎஸ்ஐக்கள் ஏட்டுக்கள் காவலர்கள் என 3000-க்கும் மேற்பட்ட போலீசார் பணிபுரிந்து வருகின்றனர். புதுச்சேரி காரைக்கால் மாவட்டங்களில் கடந்த 2022 ஆண்டில் இந்திய குற்றவியல் சட்டம் மற்றும் சிஆர்பிசி சட்டப்பிரிவின் கீழ் மொத்தம் 4480 குற்ற வழக்குகளும் போக்குவரத்து பிரிவின் கீழ் 1134 வழக்குகளும் என மொத்தம் 5614 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் அதிக அளவு குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட காவல் நிலையங்களில் முதலிடத்தை விளையனூர் காவல் நிலையம் பிடித்துள்ளது. அந்த காவல் நிலையத்தில் 339 குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அதற்கடுத்து இரண்டாவது இடத்தில் 325 வழக்குகளுடன் பெரியகடை காவல் நிலையமும் மூன்றாவது இடத்தில் 313 வழக்குகளுடன் காரைக்கால் டவுன் காவல் நிலையமும் நான்காவது இடத்தில் 308 வழக்குகளுடன் உருளையன்பேட்டை காவல் நிலையமும் ஐந்தாவது இடத்தில் 265 வழக்குகளுடன் கோரிமேடு காவல் நிலையமும் உள்ளன. புத்தாண்டை முன்னிட்டு நேற்று சண்டே மார்க்கெட் பகுதியில் அதிக அளவு மக்கள் பொருட்களை தேர்வு செய்தனர். மேலும் நகர பகுதியில் கட்டுக்கடங்காத போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. புத்தாண்டு கொண்டாட்டம் என்றாலே புதுச்சேரியாக இருக்கும். அதற்கேற்ப ஆண்டுதோறும் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலை மோதும். கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக சுற்றுலா பயணிகளின் வருகை குறைவாக இருந்தது. இந்த சூழ்நிலையில் சுற்றுலா பயணிகளின் தேடலில் புதுச்சேரி நாட்டிலே முதலிடம் பிடித்தது. அதன்படி புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக ஆயிரக்கணக்கானோர் குவிந்தனர். ஹோட்டல்களில் அறைகள் நிரம்பின. கடற்கரை, பாரதி பூங்கா, தாவரவியல் பூங்கா, சுண்ணாம்பாறு படகு குழாம், சின்ன வீராம்பட்டினம் பீச் என அனைத்து சுற்றுலா இடங்களிலும் கூட்டம் அலைமோதியது. நேற்று முன்தினம் நள்ளிரவு அனைத்து பகுதியிலும் புத்தாண்டு களை கட்டியது. அவர்களை உற்சாகப்படுத்த கடற்கரை ஹோட்டல்களில் மது விருந்து இசை நடன நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக 80,000 முதல் 1,00,000 பேர் வரை சுற்றுலா பயணிகள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் எதிர்பார்த்ததை விட 2,00,000 பேர் குவிந்தது வியாபாரிகளை உற்சாகப்படுத்தி உள்ளது. இந்நிலையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் புதுச்சேரி காந்தி வீதியில் நடைபெறும் சண்டே மார்க்கெட் பகுதியில் அதிக அளவு பொதுமக்கள் திரண்டு தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி சென்றனர். அதே போன்று புதுவையில் அனைத்து நகர பகுதிகளிலும் கட்டுக்கடங்காத போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டது. போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த போக்குவரத்து காவல்துறையினர் பல்வேறு இடங்களில் தடுப்புகளை அமைத்து போக்குவரத்தை சரி செய்தனர். இது குறித்து புதுச்சேரி சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கூறும்போது, புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு 1,5,00,000 பேர் வரை வருவார்கள் என எதிர்பார்த்தோம். ஆனால் 2,00,000 சுற்றுலா பயணிகள் குவிந்தது சுற்றுலா வளர்ச்சிக்கு அரசு எடுத்து வரும் நடவடிக்கைக்கு கிடைத்த வெற்றி என்றார். ஆரோவில் அருகே சாலையை கடந்த முதியவர் வேன் மோதி சம்பவ இடத்தில் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் அடுத்த இடையஞ்சாவடி கிராமத்தை சேர்ந்தவர் தனசேகர். இவர் தனது இருசக்கர வாகனத்தில் வானூர் அரசு மருத்துவமனைக்கு சென்றுவிட்டு திருச்சிற்றம்பலம் இடையஞ்சாவடி சாலையில் சென்று கொண்டிருந்த நிலையில் திண்டிவனம் புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலையை கலக்கும் போது திடீரென வேன் குறுக்கே வந்ததால் தனசேகர் ஓட்டி வந்த இருசக்கர வாகனம் மீது பலமாக மோதியது. இதில் தனசேகர் தூக்கி வீசப்பட்டார். உடனே அருகில் இருந்தவர்கள் போலீசாருக்கும் ஆம்புலன்ஸுக்கும் தகவல் தெரிவித்தனர். ஆனால் 1 மணி நேரமாக உயிருக்கு போராடி தனசேகரன் விபத்து நடந்த இடத்திலே உயிரிழந்தார். ஆம்புலன்ஸ் சரியான நேரத்தில் வராததால் தனசேகர் உயிரிழந்தார் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். புத்தாண்டையொட்டி புதுவையில் நடைபெற்ற ஃபேஷன் ஷோ பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. உலகம் முழுவதும் புத்தாண்டு வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பொதுவாகவே விடுமுறை தினங்களில் சுற்றுலா பயணிகள் புதுச்சேரிக்கு படையெடுப்பது நிகழும். அந்த வகையில் புத்தாண்டை முன்னிட்டு புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். இந்நிலையில் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் வகையிலும் இந்தியா முழுவதுமாக இருந்து ஃபேஷன் கலைஞர்களை ஊக்குவிக்கும் வகையிலும் தவளக்குப்பம் பகுதியில் உள்ள தனியார் அமைப்பின் சார்பில் தவளக்குப்பம் கடற்கரையில் ஃபேஷன் ஷோ நடைபெற்றது. இதில் 100-க்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் திருநங்கைகள் கலந்து கொண்டு பலவித உடையணிந்து ரேம்ப் வாக் செய்து தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி அசத்தினர். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வத்துடன் ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சியை கண்டு ரசித்ததோடு தங்களின் செல்போன்களில் வீடியோ எடுத்து மகிழ்ந்தனர். மேலும் புத்தாண்டையொட்டி மது பிரியர்கள் சுற்றுலா பயணிகள் நடனம் ஆடி தங்களின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். புதுச்சேரி சுண்ணாம்பாறு பாரடைஸ் பீச்சில் புத்தாண்டை கொண்டாட வந்த சுற்றுலா பயணிகள் குடில்களை அடித்து நொறுக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி நோணாங்குப்பம் சுண்ணாம்பாற்றில் அரசின் சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் சார்பில் படகு குழாம் செயல்பட்டு வருகிறது.
நோனாங்குப்பத்திலிருந்து பாரடைஸ் பீச்சுக்கு படகு சவாரி இயக்கப்பட்டு வருகிறது. புத்தாண்டையொற்றி நேற்று முன்தினம் இரவும் பாரடைஸ் பீச்சுக்கு படகுகள் இயக்கப்பட்டது. மேலும் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக பாரடைஸ் பீச் தனியாருக்கு குத்தகை விடப்பட்டிருந்தது. டெண்டர் எடுத்த தனியார் நிறுவனத்தினர் ஆன்லைன் மூலம் ஒரு நபருக்கு ரூபாய் 2200 முதல் ரூபாய் 3000 வரை டிக்கெட்டுகளை விற்றுள்ளனர். குறிப்பிட்ட எண்ணிக்கையுடன் முடிக்காமல் ஏராளமானோருக்கு டிக்கெட்களை விற்றதாக தெரிகிறது. டிக்கெட்களை வாங்கி சுற்றுலா பயணிகள் பாரடைஸ் பீச்சில் புத்தாண்டை கொண்டாட நேற்று முன்தினம் இரவு குவிந்தனர். கிட்டத்தட்ட 4000-க்கும் மேற்பட்டோர் ஒரே நேரத்தில் அங்கு திரண்டனர். ஆனால் அவர்களுக்கான உணவு வகைகள் அங்கு தரப்படவில்லை. மேலும் அங்குள்ள ஹோட்டலில் இருந்த சமையல் பணியாளர்கள் ஊழியர்கள் அங்கிருந்து ஓட்டம் பிடித்தனர். பலாயிரம் செலவழித்து புத்தாண்டு கொண்டாட வந்தவர்கள் உணவு மது வகைகள் கிடைக்காமல் ஏமாற்றம் அடைந்தனர். இதனால் ஆத்திரமடைந்த சுற்றுலா பயணிகள் சிலர் அங்குள்ள தற்காலிக பந்தல் குடில்களை அடித்து நொறுக்கி சூறையாடினர். சிலர் ஹோட்டலில் சமைப்பதற்காக வைத்திருந்த சிக்கன் உள்ளிட்டவற்றை அவர்களாகவே சமைத்து உண்டனர். சிலர் சமையல் செய்வதற்காக வைக்கப்பட்டிருந்த சமையல் எண்ணெய் உள்ளிட்ட பொருட்களை கையோடு வீட்டிற்கு எடுத்து சென்றனர். இதனால் பாரடைஸ் பீச்சில் நேற்று முன்தினம் இரவு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி ஜிப்மரில் பிஎஸ்சி நர்சிங் மற்றும் அலைட் ஹெல்த் சயின்ஸ் படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி ஜிப்மரில் பிஎஸ்சி நர்சிங், பிஎஸ்சி அலைட் ஹெல்த் சயின்ஸ் பாடப்பிரிவுகள் என மொத்தம் 181 இடங்கள் உள்ளன. இந்த இடங்களுக்கான மாணவர் சேர்க்கை ஆண்டுதோறும் நீட் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் நிரப்பப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 2022 முதல் 2023 கல்வி ஆண்டு பிஎஸ்சி நர்சிங் மற்றும் அலைட் ஹெல்த் சயின்ஸ் பாடப்பிரிவுகளுக்கான மாணவர் சேர்க்கைக்கு ஆன்லைன் மூலம் கடந்த டிசம்பர் 30 முதல் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகிறது. இப்பாடப்பிரிவுக்கு விண்ணப்பிக்கும் தேதி வரும் ஜனவரி 20 மாலை 5 மணிக்கு நிறைவடைகிறது. இதற்கு நீட் தேர்வில் தகுதி பெற்ற மாணவர்கள் www.jipmer.education.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். தகுதியான மாணவர்களின் பட்டியல் வரும் ஜனவரி 30 ஜிப்மர் இணையதளத்தில் வெளியிடப்படும். பிப்ரவரி 7 மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு நடைபெறும். பிப்ரவரி 9 முதல் வகுப்புகள் துவங்கும் என ஜிப்மர் நிர்வாகம் வெளியிட்டுள்ள தகவல் சிற்றேட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுவையில் புத்தாண்டு கொண்டாட வந்தவர்கள் ஊர் திரும்பியதால் பஸ் ரயில்களில் பயணிகள் கூட்டம் அலை மோதியது. புதுவையில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு கொண்டாட்டம் கடந்த 23 முதலே தொடங்கியது. இதற்காக வெளிமாநில சுற்றுலா பயணிகள் பலரும் புதுவையில் முகாமிட்டனர். இதனால் கடந்த 10 நாட்களாக புதுச்சேரி களை கட்டி இருந்தது. ஹோட்டல்களில் அறையெடுத்து தங்கியவர்கள் புதுவையில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு சென்று வந்தனர். பெரும்பாலும் கார்கள் பஸ் ரயில்களில் வந்த அவர்கள் புதுவையில் 2 சக்கர வாகனங்களை வாடகைக்கு எடுத்து வலம் வந்தனர். நேற்று முன்தினம் மாலை முதலே அவர்கள் புத்தாண்டு கொண்டாட்டங்களில் உற்சாகமாக கலந்து கொண்டனர். கடற்கரை ஹோட்டல்கள் மற்றும் தனியார் மதுபான விடுதிகளில் நடந்த கொண்டாட்டங்களில் அவர்கள் ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். நள்ளிரவில் புத்தாண்டை குதூகலமாக கொண்டாடினார்கள். புத்தாண்டு கொண்டாட்டம் முடிந்த நிலையில் நேற்று காலை முதலே அவர்கள் தங்களது சொந்த ஊருக்கு திரும்ப தொடங்கினார்கள். இதற்காக புதிய பஸ் நிலையம் ரயில்களை நோக்கி சென்றனர். கடந்த 1 வாரமாக படிப்படியாக வந்த அவர்கள் ஒரே நேரத்தில் ஊர் திரும்பியதால் பஸ் ரயில் நிலையங்களில் மக்கள் கூட்டம் அலை மோதியது. நேற்று மாலை சென்னை செல்ல ரயில் நிலையத்துக்கு ஏராளமானவர்கள் வந்திருந்தனர். அவர்கள் நீண்ட வரிசை நின்று டிக்கெட் பெற்று சென்னை சென்றனர். ரயில்களில் இருக்கை கிடைக்காதவர்கள் தரையில் அமர்ந்தும் படிக்கட்டுகளில் தொங்கியபடியும் பயணம் செய்தனர். இதேபோல் புதுவை புதிய பஸ் நிலையத்திலும் கூட்டம் அலை மோதியது. சென்னை, திருவண்ணாமலை, விழுப்புரம், திண்டிவனம் செல்லும் பஸ்களிலும் ஏராளமானவர்கள் முண்டியடித்து சென்று இடம் பிடித்து பயணித்தனர். இதனால் வெளியூர் சென்று அனைத்து பஸ்களும் நிரம்பியபடி சென்றதை காண முடிந்தது. புதுவை அருகே புத்தாண்டு கொண்டாட வந்த சென்னையை சேர்ந்த குடும்பத்தினர் தனியார் ரிசார்ட்டில் தங்கியிருந்தபோது அவர்களது 6 வயது குழந்தை நீச்சல் குளத்தில் விழுந்து இறந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை செங்குன்றம் பகுதியை சேர்ந்தவர் பரந்தாமன் சென்னையில் உள்ள ஐடி கம்பெனியில் வேலை செய்து வருகிறார். இவரது குடும்பம் உள்ளிட்ட இவரது நண்பர்கள் குடும்பத்தினர் புத்தாண்டு கொண்டாடுவதற்காக புதுவை அருகே உள்ள பூத்துறையில் உள்ள தனியார் ரிசார்ட்டில் வந்தனர். அங்கு தங்கியவர்கள் சந்தோஷமாக புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் பரந்தாமனின் 6 வயது பெண் குழந்தை சஹானா அங்கிருந்த நீச்சல் குளத்தில் தவறி விழுந்தது. எதிர்பார்க்காமல் நீச்சல் குளத்தில் விழுந்த சஹானாவை பார்த்த பெற்றோர்கள் அதிர்ச்சியடைந்து உடனடியாக வாகனம் மூலம் ஜிப்மர் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு 6 வயது பெண் குழந்தை சஹானா இறந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதுகுறித்து ஆறுவில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.